எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறது ஒரு மீம் பேஜ்ல ரிலீஸ் ஆன போஸ்ட் பத்தி. இது ஒரு தெலுங்கு மீம் பேஜ். செப்டம்பர் மாசத்தோட இறுதியில இந்த மீம் பேஜ்ல ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு பையன் அந்த பொண்ணை காதலிச்சான், நாலஞ்சு பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு தினமும் லவ் டார்ச்சரை கொடுத்தான். அந்த பொண்ணு காதலை ஒத்துக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே இருந்தான். கடைசியா ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காட்டுக்குள்ள கடத்திட்டு போனான். இவங்க எல்லாரும் அந்த பொண்ணை காட்டுக்குள்ள கட்டி போட்டாங்க, கற்பழிச்சாங்க. அதற்கு பிறகு அந்த பொண்ணோட தலையில இருக்க முடிய ஷேவ் பண்ணாங்க, தூக்குல தொங்க விட்டாங்க. அந்த பொண்ணு இறந்த பிறகு அந்த பொண்ணோட உடலை கிணத்துல தூக்கி போட்டாங்க. இதுதான் செப்டம்பர் மாசத்தோட இறுதியில ரிலீஸ் ஆன Facebook போஸ்ட்ல இருந்தது. இந்த போஸ்ட் அந்த மீம் பேஜ்ல மட்டும் போடப்படலங்க, இதே மாதிரி பல நூறு கணக்கான போஸ்ட் டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ்ல தெலுங்கு Facebook பேஜஸ் மூலமாவும் Instagram பேஜஸ் மூலமாவும் போஸ்ட் பண்ணப்பட்டது. ஜஸ்டிஸ் ஃபார் பவ்யஸ்ரீ என்ற டாக் லைனோட போஸ்ட் பண்ணப்பட்டது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு போஸ்டும் ஒவ்வொரு வெர்ஷனை சொல்லுச்சு. ஒரு போஸ்ட் என்ன சொல்லுச்சுன்னா, பவ்யஸ்ரீயோட உடலை கண்டுபிடிக்கும் போது அவங்களோட உடல்ல உள்ளாடைகள் இல்லைன்னு சொல்லுச்சு. இன்னொரு போஸ்ட் பவ்யஸ்ரீய சுட்டு கொன்னாங்கன்னு சொல்லுச்சு. இன்ஃபேக்ட் இந்த போஸ்ட் எல்லாமே எதற்காக போட்டாங்கன்னா, பவ்யஸ்ரீய யார் கொன்னதுன்னு அப்ப யாருக்குமே தெரியல. சோ பவ்யஸ்ரீய கொலை பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ன்ற ஆதங்கத்துலதான் அத்தனை பேர் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல போஸ்ட் பண்ணாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் பவ்யஸ்ரீயோட கொலை வழக்க பத்தி ட்ரெண்ட் ஆக்குனாங்க. இந்த மக்கள் கேட்ட கேள்விக்கான பதில அக்டோபர் 12ஆம் தேதி போலீஸ் ஒரு மீடியா கான்பரன்ஸ் வச்சு எவிடன்ஸோட பதில் சொன்னாங்க, இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணாங்க. சோ உண்மையிலேயே பவ்யஸ்ரீக்கு என்ன ஆச்சு, அவங்க எப்படி இறந்தாங்க என்பதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வருஷம் செப்டம்பர் 19ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. சோ இந்துக்கள் வீட்டுல விநாயகரை வழிபடுவாங்க. விநாயகர் சதுர்த்தியோட மூன்றாவது நாள் அவரோட சிலைகளை நீர்நிலைகள்ல கரைப்பாங்க. இது இந்துக்களோட வழக்கம். அதே மாதிரிதான் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல உபைச்சிருவோ அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த இளைஞர் என்ன பண்றாரு, அந்த ஊர்ல இருக்க சிலைகளை எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே இருக்க பயன்படுத்தப்படாத ஒரு கிணத்துல கரைக்கலான்னு போறாரு. என்னைக்கு போறாருன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி போறாரு. அந்த ஊருக்கு வெளியே இருக்க கிணத்தை போய் பார்த்தா அந்த கிணத்துல ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு. அதுவும் பார்க்க ரொம்ப கொடூரமான நிலையில இருக்கு. இந்த சடலத்தை பார்த்து பயந்த அந்த இளைஞர் இமீடியட்டா என்ன பண்றாரு, போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. போலீஸும் இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு வராங்க, அந்த பெண்ணுடைய சடலத்தை பாக்குறாங்க. இமீடியட் பக்கத்து கிராமத்துல வசிக்கிற முனி கிருஷ்ணய்யா அப்படின்ற நபருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இவருக்கு எதற்காக போலீஸ் தகவல் தெரிவிக்கணும்னா, இவருக்கு பவ்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 17 வயசுதான், இன்னும் மேஜர் கூட ஆகல. அவங்க அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க கல்லூரியில இன்டர்மீடியட் படிச்சுட்டு வராங்க. இன்டர்மீடியட்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, 11th அண்ட் 12th தான் ஆந்திர பிரதேஷ்ல இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க. சோ அந்த பொண்ணு கிராமத்து பக்கத்துல இருக்க ஒரு கல்லூரியில இன்டர்மீடியட் படிச்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல 17ஆம் தேதி, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு 2 நாளைக்கு முன்னாடி, வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணு திரும்ப வீடு திரும்பல. இந்த பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு உடனே பவ்யஸ்ரீயோட பெற்றோர்கள் பதறி போறாங்க. இமீடியட்டா பவ்யஸ்ரீயோட பெற்றோர்கள் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நெய்பர்ஸ்க்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்க உதவியோட பவ்யஸ்ரீய தேட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஊர் முழுக்க தேடுறாங்க, ஆனா பவ்யஸ்ரீ எங்கேயுமே கிடைக்கல. அதனால அதற்கு அடுத்த நாள் பவ்யஸ்ரீயோட பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்கறாங்க. அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு 1 நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைன்ட் கொடுக்கறாங்க. போலீஸும் மிஸ்ஸிங் கம்ப்ளைன்ட் எடுத்துக்கறாங்க. அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி வருது, போலீஸும் பிஸி ஆகுறாங்க. இந்த சூழல்ல தான் 21ஆம் தேதி ஒரு பொண்ணோட சடலம் பக்கத்துல இருக்க கிராமத்தோட பயன்படுத்தப்படாத கிணறுல, அதுவும் ஊருக்கு வெளியே காட்டு பகுதியில இருக்க ஒரு கிணறுல போலீஸ்க்கு கிடைக்குது. அதனால இந்த பொண்ணோட சடலம் பவ்யஸ்ரீயோட சடலமா இருக்கலாம்ன்றது தான் போலீஸோட டவுட். அதனாலதான் பவ்யஸ்ரீயோட பெற்றோர்களை இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு வர சொல்றாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த பவ்யஸ்ரீயோட பெற்றோர்கள் அந்த சடலத்தை பார்த்து அதிர்ந்து போறாங்க. ஏன்னா அந்த உடல்ல 2 கண்கள் இல்ல, கண்கள் மட்டும் இல்லங்க, அந்த பொண்ணோட தலையில முடி இல்ல. ஒரு செகண்ட் இந்த காட்சியை பார்த்து பவ்யஸ்ரீயோட அம்மா பத்மாவதி மிரண்டு போறாங்க, இது என் பொண்ணே இல்லைன்னு கதறாங்க. அதற்கு பிறகு பவ்யஸ்ரீயோட பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இறந்தது நம்ம பொண்ணு தான், பவ்யஸ்ரீ தானே. இப்பதான் பவ்யஸ்ரீயோட பெற்றோர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா
பவ்யஸ்ரீயோட பெற்றோர்கள் என்ன நம்புறாங்கன்னா, பவ்யஸ்ரீய நான்கு பசங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கொஞ்ச நாளாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு பையன் பவ்யஸ்ரீய காதலிக்கிறதா கூட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் பேச கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பசங்க தான் பவ்யஸ்ரீய கொன்னதா பவ்யஸ்ரீயோட பெற்றோர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பவ்யஸ்ரீய கடத்தி நான்கு நாளா காட்டுக்குள்ள வச்சு கற்பழிச்சிருக்காங்க இந்த பசங்க. அதுக்கப்புறம் தான் பவ்யஸ்ரீய கொலையே செஞ்சிருக்காங்க. அதனால போலீஸ் நாங்க சொன்ன உடனே ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா பவ்யஸ்ரீ எங்களுக்கு உயிரோடவாது கிடைச்சிருப்பா. ஆனா அவங்களோட அஜாக்கிரதனால தான் பவ்யஸ்ரீ இன்னைக்கு உயிரோட இல்லைன்னு போராட்டக்காரர்கள் சொன்னாங்க, பவ்யஸ்ரீயோட பெற்றோர்கள் சொன்னாங்க. இந்த எல்லா விஷயமும் சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சது, சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது, ஜஸ்டிஸ் ஃபார் பவ்யஸ்ரீ என்ற ஹேஷ்டாக் உருவாக ஆரம்பிச்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற வேற வெர்ஷன்ஸ் ஆஃப் சோசியல் மீடியா போஸ்ட் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல பரவ ஆரம்பிச்சது. சரி, போலீஸ் அந்த சமயத்துல பிரஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பவ்யஸ்ரீயோட பாடியை நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டோம், எங்களை பொறுத்த வரைக்கும் பவ்யஸ்ரீயை யாரும் கொல்லல, ஏன்னா அந்த பொண்ணோட உடல்ல எந்த காயங்களும் இல்ல, அந்த பொண்ணை யாரும் துப்பாக்கியால எல்லாம் சுடல, இது பொய்யான ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது விஷயம், அந்த பொண்ணு கற்பழிக்கவும் படல, அந்த பொண்ணோட உடல்ல அண்டர்வேர் இல்லன்றதுலாம் பச்சை போய். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரியுதுன்னா, அந்த பொண்ணை யாரும் கற்பழிக்கவும் இல்லன்னு தெரியுது. மூணாவது விஷயம், அந்த பொண்ணோட தலையில ஏன் முடி இல்லனா, அந்த பொண்ணோட உடல் ரொம்ப நாளா தண்ணியில இருந்திருக்கு, அதனால தான் பாடி சீக்கிரமா டீகம்போஸ் ஆகி அந்த பெண்ணுடைய முடி தலைய விட்டு வெளியே வந்திருக்கு. நாங்க அந்த கிணத்துல வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்றதுக்காக அந்த கிணத்தோட தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்தோம். அப்போ அந்த பெண்ணுடைய முடியும் அதே கிணத்துல கிடைச்சது. சோ அந்த பெண்ணுடைய தலைய யாரும் ஷேவ்லாம் பண்ணல. இதையும் தாண்டி திருப்பதி RFSL-க்கு, அதாவது ரீஜனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபுக்கு, அந்த பெண்ணோட உடலுடைய சில சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். முக்கியமா ஸ்டர்னம் போன் சாம்பிள்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். எதற்காகனா, அந்த பெண்ணுடைய உடல்ல எந்த காயங்களும் இல்ல சரி, ஆனா அந்த பெண்ணுடைய உடல்ல பாய்சன் இருந்தா, இல்ல அந்த பொண்ணு வேற எங்கேயாவது இறந்து இல்ல கொல்லப்பட்டு அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை இந்த கிணத்துக்குள்ள போட்டிருந்தா, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. இப்ப நாங்க RFSL-க்கு அனுப்பிச்ச சாம்பிள்ஸ் மூலமா இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க. இதற்கு பிறகுதான் October 12 மறுபடியும் போலீஸ் அதிகாரிகள் மீடியாவை கூப்பிட்டு ஒரு கான்பரன்ஸ் வச்சாங்க. அதுல அவங்க கண்டுபிடிச்ச தகவல்கள் எல்லாத்தையும் எவிடன்ஸோட மீடியா முன்னாடி வச்சாங்க. அது என்னன்னா, நாங்க கடந்த ஒரு மாதமா பவ்யஸ்ரீ ரிலேட்டடான ஆயிரக்கணக்கான போன் கால்ஸ் ட்ரேஸ் பண்ணோம். பவ்யஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ், அந்த நாலு பசங்கன்னு, அந்த நாலு பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு எல்லாரையும் விசாரிச்சோம். இதுல எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, பவ்யஸ்ரீ தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பவ்யஸ்ரீயோட உடல்ல எந்த காயங்களும் இல்லை, ரெண்டாவது பவ்யஸ்ரீ கற்பழிக்கவும் படல, மூன்றாவது பவ்யஸ்ரீ எப்படி இறந்திருக்காங்கன்னா அந்த கிணத்துல மூழ்கிதான் இறந்திருக்காங்க, அப்படிதான் ஆதாரங்களும் சொல்லுது. அண்ணாங்க எல்லாரையும் இந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்கும் போது, பவ்யஸ்ரீயோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வேலை செய்யற இடத்துலயும் விசாரிச்சோம். அப்ப அவங்க எங்க கிட்ட என்ன தகவல் கொடுத்தாங்கன்னா, பவ்யஸ்ரீ காணாம போறதுக்கு முன்னாடி பவ்யஸ்ரீ அம்மாவோட சண்டை போட்டிருக்காங்க. பவ்யஸ்ரீயோட அம்மா இத பத்தியும் அவங்க வேலை செய்யற இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சது. சோ பவ்யஸ்ரீ ஏதோ குடும்ப தகராறுனால இறந்துட்டதா போலீஸ் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணாங்க. பட் இன்னமும் சில பேர் இதை நம்ப தயாரா இல்ல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, பவ்யஸ்ரீய யாராவது கொன்னுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பவ்யஸ்ரீ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.